வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நம்ம எப்போவுமே அதிரசம் பண்ணணுன்னா பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி சலித்து அது பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லாமல் ரொம்ப சுலபமாகவே நம்ம இன்றைக்கி அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போனால் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்ம மாவு அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்திருக்கு. பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதிரசம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. வாங்க பந்தா அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதிரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் வீட்டிலையே கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அது வறுக்காத மாவு இருக்கும் பாருங்கள், அந்த மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அதிரசம் சாஃப்டாக கிடைக்கும். வறுத்த மாவில் செஞ்சிங்கன்னா நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. இப்போ இந்த அரிசியை மாவை நம்ம தண்ணி தெளித்து நல்லா ஈரப்படுத்திக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தண்ணி ஓட சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம புட்டு மாவு பதத்துக்கு கலந்துட்டு எடுத்துக்கணும். புட்டு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதே சமயம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்காது. அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஓட சேர்த்துடாதீங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நான் புட்டு மாவை பார்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கையில் மாவு அந்த மாதிரி எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்ந்து விட்டோம்னா உதிர்ந்து விழுந்துடணும். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் மாவு கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு பற்றி நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது நிறைய சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சல்லடை வச்சுட்டு நம்ம இதை சலிச்சுட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு சல்லடை வச்சுட்டு அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நம்ம கையால் நல்லா உடச்சி விட்டு சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது பாருங்க, இதுக்காக தான் நம்ம சலிச்சுட்டு எடுத்துக்கிறோம். இந்த கட்டிகளோடு நம்ம மாவில் சேர்த்து கலைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள்லாம் வெள்ளப்பாகு ஏறாது. அதுக்காக இந்த மாதிரி சலிச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் மாவு நல்லா உதிர் உதிராக எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாவுனா சலிச்ச மாவை ஒரு மறுபடியும் அதே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். இந்த மாவில் ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்லா கையால் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈரப்பதம் நல்லா மெயின்டைன் ஆகும். அதே சமயம் அந்த ஈரத்துக்கு மாவு கொஞ்சம் ஊறிட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நமக்கு அதிரசம். இப்படி கை வச்சு நல்லா அழுத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இந்த கப்பால் தான் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு நான் ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக வெள்ளம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு சுவையோடு இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி இனிப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்பாக கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு. இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பால் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துவாங்க. தண்ணி ஜாஸ்தி வேண்டாம், கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தில் மண் தூசு எல்லாம் நிறைய இருக்கும். அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது சீக்கிரமாகவே நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு அடி கனமான கடாய் வச்சுட்டு அதில் நம்ம இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அடி கனமான கடாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு கலரும் போது நமக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். பாகு வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அடி கனமான கடாய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ இதை பாகு பதம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொதிச்சு நல்லா கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி கட்டியாகி வந்த உடனே அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு பாகுபதம் சீக்கிரமாகவே வந்துடும் கட்டியான பிறகு. இந்த மாதிரி நம்ம கையால் எடுத்து பார்த்தோம்னா எடுக்கிறதுக்கு வரணும். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாகி இருக்குது, ஆனால் கையில் எடுக்கிறதுக்கு வரலை. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா நமக்கு பாகு ரெடி ஆகிடும். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாகு பாருங்கள் இன்னுமே நல்லா கட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற்றிட்டு கையில் எடுத்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு கையில் உருட்டினோம்னா நல்லா உருண்டு வரணும். தக்காளி பதத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா பாருங்கள் கையில் நல்லா எடுக்கிறதுக்கு வருது. அதே சமயத்தில் நம்ம எப்படி உருட்டினாலுமே நமக்கு நல்லா உருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான அளவில் அந்த அதிரசம் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது, நல்லா வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நம்ம கையில் மாதிரி உதிர்த்த மாதிரி போட்டுட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த வெள்ளப்பாகில் கரைச்சிக்கலாம். பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு தான் கலந்துக்கிறேன். நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுக்காதீங்க, ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். நம்ம மாவு ஓட சேர்த்தனா கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அதில் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் இந்த வெள்ளப்பாகில் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்த எல்லா மாவுமே நான் இதில் சேர்த்துட்டேன், நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
இதெல்லாம் ஏலக்காய்த்தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா நான் கலந்து விட்டுட்டு இப்போ மாவு பார்க்குறதுக்கு லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ இதை உடனே செய்ய முடியாது. இதை ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு நல்லா இழுத்துடும். அதே சமயத்தில் வெள்ளைப்பாகு கொஞ்சம் இழுகிட்டு நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். நீங்கள் உடனே செய்ய முடியாது. நீங்கள் காலையில் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈவினிங் அதிரசம் செய்கிறது கரெக்டான பதத்தில் நமக்கு மாவு ரெடியாகி வந்துடும். இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம ஒரு மூடு போட்டு மூடி வச்சுடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தா மாவு கலந்து வச்சுருந்து ஒரு 4-4.5 மணி நேரம் இருக்கும். நல்லாவே நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாகி பாருங்கள், கரெக்டாக அந்த அதிரச மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கையில் எடுத்து நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குமோ, ரொம்ப வளவளப்பாகவும் இல்லை ரொம்ப டைட்டாகவும் இல்லை. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு அதிரசம் தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நான் கையால் கூட தட்டி காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக வருது. இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையில் பண்ணி வச்சுட்டு நைட்டு செஞ்சுக்கலாம். நைட்டு பண்ணி வச்சுன்னா காலையில் நீங்கள் அதிரசம் தட்டுறது கூட உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை இலை, பாலித்தீன் கவர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய் வாசனை பிடிக்காதவங்க எண்ணெய் தொட்டுட்டு கூட நீங்கள் அதிரசம் தட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நீங்கள் அதிரசம் எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கையால் தட்டிக்கிறேன். நீங்கள் அதிரசம் தட்டும் போது எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு இடத்துல சப்பையாக, ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாக தட்டினீங்கன்னா ஒரு இடத்துல வெந்துடும், ஒரு இடத்துல முறுமுறுன்னு ஆகிடும். அதனால் பார்த்து தட்டிக்கோங்க. இப்போ நடுவில் நான் ஓட்டை போட்டிருக்கேன், நீங்கள் ஓட்டை போடாமல் கூட சுட்டுக்கலாம். தட்டும் போது இந்த மொத்தத்தில் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லுசாக தட்டினீங்கனாலும் முறுமுறுன்னு இருக்கும் நமக்கு அதிரசம். இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் காயாமலே அதிரசத்தை போட்டிங்கன்னா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும், தனித்தனியாக போயிடும். அதே சமயத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே கருத்து போயிடும், கரிஞ்சி தீஞ்சிடும், உள்ளையெல்லாம் வேகாது. அதனால் எண்ணெய் காஞ்சிட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு அதிரசத்தை போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது பூரி மாதிரி நல்லா எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நம்ம பெரட்டி போட்டு சுட்டி எடுத்துட்டோம். ஒரே சைடு வச்சு வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி பெரட்டி போட்டுட்டு நல்லா ரெண்டு சைடுமே செவந்து அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதிரசம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதிரசம் வேகிறதுக்கு நமக்கு ஒரு 1 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கனாலும் நமக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக மாவு அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் அருமையான அதிரசம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி நல்லா சாஃப்டான அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.